தகப்பன் இல்லாமல் ரஷ்யாவுக்கு படிக்க வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்கன்னா இது இன்னும் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு ரஸ்டோவ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆகிருக்கிறாரு. எங்களோட சிந்தா கன்சல்டன்சி மூலமாக ரஸ்டோவ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு படிக்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. ஸோ இவங்க பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன், பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்துஹோ. இன்றைக்கி வந்து ரஸ்டோவ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து கான்வெகேஷன் ப்ரோக்ராம். இதில் முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட் என்னென்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க அத்தா என்ட பேசுனது சரி, அத்தா பேசுனதை விட ஹுதைஃபா என்னை வந்து டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணாப்புல பண்ணி நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அல்ஹம்துலில்லா ரொம்ப கஷ்டப்பட்டு, சரிங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிக்கும் பொழுதே ஃபஸ்ட் இயர்லேயே வந்து தன்னுடைய தந்தை இழந்தார். அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வறுமையில் உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. எல்லோரையும் அனுசரித்து, இங்கே உள்ள எல்லா சீனியர்ஸையும் அனுசரித்து எப்படிலாம் பண்ண முடியுமோ. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எனக்கு வந்து, இல்லை எனக்கு ஒரு பெருமை செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எனக்கு வந்து ஹுதைஃபா உண்மையில சந்தோஷமான விஷயம் எனக்கு. இவன் என்ன பண்ணாலும் நான் வந்து எனக்கு தடுக்க விரும்பலை எனக்கு, ஏன்னா அவன் பண்ணதில் வந்து ஒரு நன்மை இருக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ யார் கூட பழகினாலும் சரி, எங்கே பண்ணாலும் சரி, இவன் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவன் இன்றைக்கி ஹுதைஃபா வந்து எனக்கு டிப்ளமோ ஆனதில் உனக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஸோ அலமதுல்லா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு உன்னோடய ஜேர்னியை பற்றி நீ சொல்ல என்னென்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான ஜேர்னி கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஜேர்னி. அதாவது தந்தை இழந்து படிப்பை கண்டினியூ பண்ணுறங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அலமதுல்லா அல்லாவுடைய உதவினால அல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணா எனக்கு. ஒரு வருஷமும் எனக்கு அல்லாவுடைய உதவியை கண் முன்னாடி நான் பார்த்தேன். அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம். இருநூறு உதவியால் நல்லபடியாக டிகிரி வாங்கியாச்சு, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்ன பிளான் வீட்டுக்கு, என்ன சொல்லுது? இப்போ வந்து இந்த இடத்துல அத்தாவை நினைவு கூறணும். கண்டிப்பாக அவங்களுக்காக என்ன சொல்லணும்? அவங்க இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க இல்லாத ஒரு கஷ்டத்தை வந்து வார்த்தையால் என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அலமதுல்லா அவங்கள என்னோடய சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும் நான் நம்புகிறேன். அலமதுல்லா வீட்லேயும் எல்லா வீட்டில் வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீட்டில் அவங்க பண்ண ரொம்ப சப்போர்ட்டு. வீட்டில் அம்மாவுடைய சப்போர்ட்டுங்கிறது, அம்மா அப்புறம் வந்து கிராண்ட் பாவுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட். அலமதுல்லா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அலமதுல்லா உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான். உங்களுடைய உழைப்பு இல்லாமல் உன்னோடய ஸ்மார்ட் ஒர்க், நீங்கள் ஹுதைஃபான ஞாபகம் வரும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஹுதைஃபா சொன்ன வார்த்தை போய் ஞாபகம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதில் உண்மையிலே சிறப்பான ஆள் வந்து ஹுதைஃபா. இந்த வெற்றிக்கு வந்து அதிக காரணம் வந்து ஹுதைஃபா தான். இதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பேர் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு உறவில் அவங்கள ஏதாவது நினைவுக்கணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறதுனா அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இஸ்மாயில்னு ஹெல்ப் பண்ணாங்க, வீட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்கிறதுக்கு எனக்கு தெரில என்னென்னு. அவங்களுக்காக நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். அலமதுல்லா உண்மை தான் அது. இவங்க வந்து சில பல கஷ்டத்தில் எனக்கு தெரியும் எனக்கு நிறைய பேர் பேர் சொல்ல விரும்பாதவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஹுதைஃபா சொன்ன மாதிரி வார்த்தை வந்து இது அல்லாவோடய செயல் தான். அது இது அல்லாவோட இது இல்லாட்டி நிச்சயமாக நடந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒரு பார்ட், இவனுடைய இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்களாம் சின்ன சின்ன பார்ட்டு தான் ரோல் நாங்கள் ப்ளே பண்ணோம். முக்கியமான பார்ட்டு வந்து அல்லா வந்து உண்மையிலேயே ஹுதைஃபா டாக்டராக்னு விரும்பியிருக்கான். கடைசி காலத்தில் நான் ஒரு 2-1 மந்த்க்கு முன்னாடி கூட வந்தேன். நான் சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன். அப்போ கூட
அந்த முகத்துல ஒரு புன்னகையும் சரி அல்லாஹ்வோட நம்பிக்கையிலையும் மேல இருந்தா எனக்கு எனக்கு அது நம்பிக்கை இருந்து நானும் பாசிட்டிவான வார்த்தைகளை சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்னு பிளான் இருக்கு இப்போ இந்தியா போயிட்டு எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இந்தியாவில் ஜாப் பண்ணணும் இப்படிக்கு ஐடியா பிஜி பற்றி இன்னும் திங்க் பண்ணல இன்ஷால்லா அது நிறைய டைம் இருக்குது இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணி நிறைய டைம் இருக்குது பிஜி திங்க் பண்ணுறதுக்கு இன்ஷால்லா அப்போ பார்த்துக்கலான் இன்ஷால்லா உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ரொம்ப சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம்